வணக்கம், வெல்கம் டு எட்ரஷரி ஆஃப் குக்கிங் வீடியோஸ். நாகை நிமிஷ் வெஜ் கிச்சன், உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி, நாகப்பட்டினம். நமது பதிவுகள் சிம்பிள் இன்க்ரீடியன்ட், ஷார்ட் டெமோ, சுவையான சமையல். இந்த மல்டி மில்லட் மிக்ஸ் எதுக்கு அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு ப்ரிப்போசிஷன், சிறுதானியங்களுடைய ப்ரிப்போசிஷன் சரியாக தெரியாதையோ, இல்லை புதுசு புதுசாக ஒவ்வொரு ரெசிபிக்கு ஒவ்வொரு விதமான ப்ரிப்போசிஷனும் நம்ம சங்கடப்படாமல் அலையாமல் ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, நம்ம அதை வச்சு சட்டுன்னு நம்ம ரெசிபி செய்திடலாம். நம்ம ஊற வைக்கிற டைம் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாகுது, ஈஸியாகவும் இருக்குது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, வேலைக்கு போகிற பெண்களுக்கு உபயோகமாக இருக்கும். இப்போ நான் ஒரு டம்ளர் மில்டி மிக்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன், சமமாக எடுத்திருக்கேன். நான் ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன், நீங்கள் மாவு பச்சரிசி கூட எடுக்கலாம். அந்த மிக்ஸில் தண்ணி விட்டு ஊற வச்சுட்டு நம்ம பெரிய ஸ்பூன் உளுந்து அதில் பாதி வெந்தயம் எடுத்து அது தனியாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு தனியாக ஊற வச்சுக்கோங்க, பச்சரிசி தனியாக, மில்லட் மிக்ஸ் தனியாகவும் ஊற வச்சாச்சு. ஒரு மணி நேரம் போது, ஏன்னா பச்சரிசி ரொம்ப நேரம் ஆகாது எடுக்கிறதுக்கு. ஒரு மணி நேரம் கழித்து நம்ம ஒரு கைப்பிடி சாதம், அன்னைக்கு வடித்த சாதத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சாயந்தரமாக ஊற வச்சேன் 7 மணிக்கு, இப்போ 8 மணிக்கு நான் அரைக்கிறேன். ஃபஸ்ட் அந்த ஊற வச்ச உளுந்து பருப்பை நல்லா அந்த தண்ணியோடைய சேர்த்து நல்லா நுரைக்க அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக இருந்தாலும் நுரை வரும். அதுக்கப்புறம் இந்த பச்சரிசியை தண்ணி வடிகட்டிட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. அதில் உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ அந்த மிக்ஸில் தண்ணி சேர்த்துருக்கோம், அதோடு சேர்த்து கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி வச்சுக்கிட்டு அந்த பச்சரிசி வடித்த தண்ணியை வச்சே மிக்ஸி ஜார் அலம்பிட்டு அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. அதனால் அதாவது ஊற வைக்கும்போது அளவாக தண்ணி வச்சு அதை வச்சே நம்ம அரைச்சி அலம்பி சேர்த்து எல்லாத்தையும் கரைச்சி வச்சாச்சு. இது குறைஞ்சபட்சம் 12 மணி நேரம் புளிக்கட்டும். காலையில் 8 மணிக்கு நம்ம ஒரு மின் சட்னிக்கான ரெசிபி கொடுத்துருக்கேன் பாருங்கள். மின் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ 8 மணிக்கு மாவு அப்படியே செண்டு மாதிரி நுரைச்சி புளிச்சு அருமையாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 டம்ளர், ஒரு 50 ml போதும் தண்ணி போட்டு நல்லா கரைச்சிட்டு ஆப்பக்கடாயை ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு, இப்போ 1/4 கரண்டி தான் எண்ணெய் தண்ணி மாவு சேர்க்கணும். சுற்றி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் எண்ணெய் போதும், மூடிட்டு ஃப்ளேமை பாதியாக குறைச்சிருங்க. அப்போ தான் சுற்றி அப்படியே ரோஸ்டாகவும் நடுவில் அப்படியே ஸ்பாஞ்சியாக அப்படியே பாருங்கள் இட்லி மாதிரி இருக்குது, புசு புசுன்னு பன்னு மாதிரி இருக்குது. நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இதுதான் ஒரிஜினல் ஆப்பம்னா இப்படி தான் ஊற்றணும். இப்போ இதே மாதிரி கொஞ்சம் ஒரு கரண்டி மாவில் இப்படி 4 பக்கமும் சுற்றி விட்டு அது மாதிரி பூ மாதிரியும் நம்ம ஆப்பம் செய்யலாம். இப்போ நம்ம தோசைக்கல்லையும் 1 கரண்டி மாவு விட்டு, அதாவது அப்படியே ஊத்தப்பம் மாதிரி மூடி வச்சு ஒரு பக்கமாக எடுத்தால் இப்படியே பன் தோசை ஊத்தப்பம் சொல்லலாம். ஸோ இந்த மாவு எப்படி வேணாலும் செய்யலாம். இப்போ மல்டி மில்லட் மிக்ஸ் ரொம்ப உபயோகமாக இருக்கும். நான் தேங்காய் பால், புளிக்குழம்பு, மின் சட்னியோடு கொடுத்துருக்கேன். நன்றி.